வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே இந்த பாட்டு கேட்கும்போதே கவலைகள் பறந்து போகும் வேல் வழிபாடு அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய வழிபாடு வேல் அப்படின்னாலே வெற்றியின் சின்னம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கந்தசஷ்டி கவசத்தில் சொல்லும்போது கூட நம்மளோட பகையெல்லாம் தள்ளி போ துள்ளி வருகுது வேல்னு வரும் அந்த வரிகள் அதை கேட்கும்போதே நம்மளுக்கு ஒரு மனசில் வந்து ஒரு தைரியத்தையே கொடுக்கும் அப்படிப்பட்ட வேலுக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு சின்ன ஆலயமே அமைக்கிறாங்க அதுக்காக வந்து நம்மக்கிட்ட வேல் வந்து ஸ்டாண்டோட ஒரு 33 இன்ச்சில் அதாவது அதுவுமே 6 எண் கூட்டுத்தொகையில் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு செய்ய சொல்லியிருந்தாங்க அந்த வேலை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே இந்த வேல் வந்து முழுக்க முழுக்க பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டது உங்களுக்கு இதுக்கு முந்தின பதிவில் நம்ம வந்து விநாயகர் விளக்கு வந்து காமிச்சிருந்தோம் திருமதி தேசமங்கேற்கரசி அம்மா அவங்களுடைய சிஷ்யை அவங்க வந்து அவங்களோட வீட்டுக்காக கேட்ட அந்த விநாயகர் விளக்கை உங்களுக்கு காமிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் விநாயகர் விளக்கு எங்கள் கிட்டே கேட்டு வாங்கியிருக்கீங்க அவங்களோட வீட்டுக்கே தான் இந்த வேலுமே போகுது அவங்க வந்து புதுசாக கட்டியிருக்கக்கூடிய வீட்டில் வந்து இந்த வேலை வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கூடம் வந்து அதை இதுக்குன்னு ஒரு கோவில் மாதிரியே அமைச்சு வழிபாடு பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் தான் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த வேலை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் நம்ம விளக்கு கடையில் பஞ்சலோகத்தில் வந்து வேல் உங்களுக்கு கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும் இது மட்டும் இல்லை சின்ன அளவுகள்லேயும் இருக்குது வாங்க இப்போ நம்ம இந்த வேலை பக்கத்தில் பார்க்கலாம் இந்த வேலோட உயரம் பார்த்திங்கன்னா 33 இன்ச்சு அழகாக ஸ்டாண்டோட வச்சு செஞ்சுருக்குறாங்க ஏன்னா அபிஷேகம் பண்ணணும் அலங்காரம் பண்ணணுன்னாலும் வேணும் அப்படின்னு சொல்லி அழகாக இந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்க இதுக்கு வந்து ஒரு திருவாச்சியும் செய்ய சொல்லியிருக்காங்க அதுவுமே உங்களுக்கு விரைவில் ஒரு பதிவில் காட்டுறோம் இந்த வேல் வந்து அழகாக வந்து அவங்களே கேட்டாங்க ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதை தான் வந்து அழகாக வடிவமைச்சு நம்ம கொடுத்தாச்சு ஒரு பக்கம் வந்து ஓம் இருக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திருநீர் பட்டை இருக்கிற மாதிரியும் வந்து இந்த வேல் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு ரொம்பவே அழகாக வேல் அப்படின்னாலே அகண்டு மேலே வந்து ஒருங்கிணைஞ்சு வரக்கூடியது அதாவது நம்மளுடைய புத்தியும் அகண்டு கூர்மையாகவும் இருக்கணுன்றதுக்கான வடிவம் தான் இந்த வேல் வடிவம் அதை தான் வந்து இவங்க வழிபாடுக்காக அவ்வளோ அழகாக செய்ய சொல்லி கேட்டாங்க அழகாகவும் வந்திருக்கு இந்த பஞ்சலோக வேல் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு என்ன அளவுகளில் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு தருவோம் உங்களுக்கு இந்த மாதிரி வேல் முருகர் எல்லாமே வந்து நீங்கள் எங்ககிட்ட பஞ்சலோகத்திலையும் வாங்கிக்கலாம் மேலும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்